கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நூறு மடங்கு பலன் மார்க்கு நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவை முளைத்து வளர்ந்து சில முப்பது மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில நூறு மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன பிரியமானவர்களை விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வலியோறும் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மண்ணில்லா பாறை பகுதியில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முச்செடிகளிடையே விழுந்தன முச்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை மற்றும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவை முளைத்து வளர்ந்து சில முப்பது மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில நூறு மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன வலியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் அவர்கள் உள்ளத்தில் இறைவார்த்தை விதைக்கப்பட்டவுடன் சாத்தான் அவற்றை வந்து எடுத்து விடுவான் பாறை விதைக்கப்பட்டவர்கள் இறைவார்த்தையை கேட்டவுடன் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் அதன் பொருட்டு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் தடுமாற்றம் அடைவார்கள் ஏனென்றால் அவர்கள் வேறற்றவர்கள் முச்செடிகளுக்கிடையே விதைக்கப்பட்டவர்கள் உலக கவலைகள் மாயைகள் அவர்களை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களோ இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டு பலனளிப்பார்கள் அன்பானவர்களே நாமும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக இறைவார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமில்லாமல் அதை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு முப்பது மடங்காகவும் அறுபது மடங்காகவும் நூறு மடங்காகவும் பலன் கொடுப்பவர்களாக மாறுவோம் அன்பு இறைவா நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக நூறு மடங்கு பலன் தர எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்